வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் எக்ஸலுக்கு போட்டியாக வந்திருக்கக்கூடிய சூப்பரான புதிய ஒரு எலக்ட்ரிக் ஒரு மொபைடு பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பாக பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ நிறுவனம் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது வந்து 100 மில்லியன் ப்ராடக்டை பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. 100 மில்லியன்த் டூ வீலராக எதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R இந்த பைக்கை தான் வந்து ஃபேக்ட்ரியில் வச்சு வந்து தயாரிச்சிருக்காங்க. இப்போ இதற்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து 100 மில்லியன் எடிஷன் அப்படிலாம் வந்து ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பைக்குகள் ஸ்கூட்டர்களில் பார்த்திங்க அப்படின்னா புதிய வேரியண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது கிராஃபிக்ஸ் வைஸ் வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், பேஷன் ப்ரோ, கிளாமர், டெஸ்டினி, மாஸ்ட்ரோ எஜ், இந்த 5 வாகனங்களோடு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 160R மொத்தம் 6 வாகனங்கள். இந்த 6 வாகனத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் எடிஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. மெக்கானிக்கலாக எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் கலர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்டிவான கலர்ஸோட புதிய கிராஃபிக்ஸோடு வந்து இந்த 6 வாகனங்களும் வந்து அடுத்த மாதம் வந்து விற்பனைக்கு வந்துடும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த 6 ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி புதிய வெர்ஷனையும் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து பைக்கையோ ஸ்கூட்டரையோ வந்து தேர்ந்தெடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து பயன்படுத்தக்கூடிய சூப்பரான ஒரு மொபேடை பார்த்தீங்க அப்படின்னா ஓகினாவா நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டுவல் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து டுவல் பர்பஸாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். எக்ஸலுக்கு வந்து போட்டியாக வந்திருக்கு. ஆனால் வந்து இது வந்து ஒரு ஸ்கூட்டர் ரேஞ்சில் வராது, ஒரு மொபேடு தான். ஒரு 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பயணம் பண்ணலாம். அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மளிகை கடை வச்சுருக்கவங்க, சரக்குலாம் ஏற்றிட்டு போகிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து கேரியர் பார்த்தீங்க அப்படின்னா முன்புறத்துலேயும் வர மாதிரி இருக்குது, பேக்லேயும் வர மாதிரி இருக்குது. இப்போ பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வெயிட்டை வந்து நம்ம ஏற்றிக்கலாம். ஒரு வாட்டர் கேனு, அரிசி மூட்டை, ஏதோ வேறு ஜாமான், மளிகை ஜாமான், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றிக்கலாம். முன்புறத்தில் வந்து கொஞ்சம் வெயிட்டு குறைவாக இருக்கக்கூடிய பொருட்களையும் வந்து நம்ம வந்து ஏற்றிட்டு போக முடியும். கொஞ்சம் தூரம் பயன்பாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபேட் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். அதேமாதிரி அதிகபட்சமாக 200 கிலோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பொருட்களை வந்து எடுத்துகிட்டு போக முடியுமா. இந்த டுவல் மொப்போடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 58,998 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கலர் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ரெட் மற்றும் எல்லோ 2 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த மொபேட் வந்து விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. 250 வாட் திறன் கொண்ட மின் மோட்டார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மொபேடுடைய அதிகபட்ச வேகம் வந்து 25 கிலோமீட்டர். ஸோ அதனால் இதை ஓட்டுவதற்கு வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மொபேடை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் வந்து கிடையாது. அதேமாதிரி வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து தனியாக பிரித்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் 130 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து பயணம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக நீங்கள் வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுவதற்கு வந்து 4-5 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு 80% பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 1.5 மணி நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 80% வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் ஃபங்க்ஷன் சிஸ்டம் வந்துருது. நார்மலாக வந்து ஸ்கூட்டர்களில் இல்லை பைக்குகள் வர மாதிரி வந்து இப்போ சைடில் வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்துருது, க்ளவ் பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துருது, செல்ஃபோன் சார்ஜிங் போட்டு வந்துருது. இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா வசதிகளும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து 3 வருஷம் பேட்டரிக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. மோட்டாருக்கும் வந்து 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இல்லைனா 30,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ வந்து சிட்டி பயன்பாட்டில் இருக்கிறவங்க, மலைக்கடை வச்சிருக்கவங்க இந்த மொபைலை வந்து பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.